Everyone, welcome back to my channel. So, in this video, I will tell you how to make it. So, you have 2.5 meter fabric. You need 3/4 sleeve, you need 2.5 meters. If you have short sleeves, you need only 2.25 meter. So, now, I will tell you 2.5 meter. அதே மாதிரி இதில் ஒரு 1 meter ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது எங்கன்னா பாடிஸ்லேயும் ஸ்லீவோட காஃப்லேயும் அட்டாச் பண்ணுறதுக்காக. இது மெஷர்மெண்ட் சுடிதாரை வச்சு எப்படி இதை மார்க் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அப்கமிங் வீடியோஸில் எப்படி செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக எது பர்ஃபெக்டாக உங்களுக்கு சுடிதார் எது கரெக்டாக இருக்கோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படி லே பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இதை லே பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட சுடிதாரோட பேக் சைடு தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ ஃப்ரண்ட் சைடு நெக் லைன் இருக்க சைடை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் மெஷர் பண்ணணும். இது 40 inches இருக்கு. ஹைட் பார்த்தோன்னா 40 inches நமக்கு தேவை. சுடிதாரோட பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த பாட்டமை வந்து மெஷர் பண்ண போகிறோம். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஸ்லிட் ஓப்பனிங்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்லிட் வரைக்கும் வச்சு பார்த்தோன்னா இது 24 inches வருது. ஸோ 24 inches கூட ஒரு 2 inch ஆட் பண்ணிக்கிங்க, 26 inches. ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்கோட வித் வந்து 26 inches இருக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி துணியோட கீழ்பக்கம், ஸோ துணியோட கீழ்பக்கத்தில் 26 inches எடுத்துக்கங்க. கரெக்டாக இது 26 எங்கே வருதோ அந்த இடத்த ஹோல்ட் பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 26 inches சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் ஃபேப்ரிக் ஒரு 26 inches, பேக் சைடு ஒரு 26 inches மடித்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சுடிதாரை இப்படி டபுளாக மடித்து வச்சுருக்கோம். இப்போது இதை என்ன பண்ணுங்கள், ஸோ இது துணியோட ஃபோல்டட் ஏஜ். இது துணியோட ஓப்பன் சைட், இது வந்து துணியோட ஃபோல்டட் ஏஜ். இந்த துணியோட ஃபோல்டட் ஏஜும் உங்கள் சுடிதாரோட ஃபோல்டட் ஏஜும் ஒன்றா வர மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த நெக்லைனோட டாப்பை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ சுடிதாரோட ஃபோல்டட் ஏஜோ உங்கள் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டட் ஏஜோ ஒன்றா வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்லைன் கட்டிங் எங்கே எக்ஸாக்டாக முடியுதோ அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அதே மாதிரி 1/4 inch விட்டு இன்னும் ஒரு லைன் வரைஞ்சிடும். ஸோ இந்த 1/4 inch எதுக்குன்னா இதுதான் நம்ம தையலுக்காக விடுற அலவன்ஸ். அதே மாதிரி ஷோல்டர் கரெக்டாக எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல ஒரு லைனும், அதுக்கு முன்னாடி இன்னும் 1/4 inch ஒரு லைனும் வரையணும். வரைஞ்சி இதையும் இதையும் ஈக்குவலாக அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது ஷோல்டரோட சீம் அலவன்ஸ் வந்து இது. ஓகே. ஸோ நெக்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நெக்லைன் டெப்த் வேணுமோ பேக் நெக்லைன் அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். ஆர்ம்ஹோல் எப்படி வரையணும்னா இதை ஜஸ்ட் இப்படி லே பண்ணிவிட்டு இந்த தையல் எங்கே முடியுதோ, இந்த தையல் எக்ஸாக்டாக எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அதே மாதிரி தையல்லேருந்து 1/4 inch மேலே ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் ஆர்ம் ஹோல். இப்போது இதை எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதே மாதிரி இங்கே மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இங்கேருந்து 1 inch ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் ஒரு கர்வில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதுதான் ஆர்ம் ஹோல் இருக்கு. இப்போ அடுத்தது இதோட சார்க், அதாவது ஸ்லிட்டு வந்து எப்படி மார்க் பண்ணுறது சொல்கிறேன். ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிட்டோட ஓப்பனிங் இருக்குது. ஸ்லிட்டு எங்கே எக்ஸாக்டாக முடியுதோ அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. ஷேப் உங்கள் சுடிதார் ஷேப் எப்படி போதோ அதே ஷேப்பு இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகே. அதுலேருந்து 1 inch அலவன்ஸ் விட்டு இன்னும் ஒரு லைனு ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஸ்லிட் வேணும்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி இங்கே கர்வில் தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நெக் கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம்
shoulder. Next one the armhole. Sides. Okay. The down part. So inga folding open panni vittunga. So இப்போ இதல ஒன்னு வந்து பேக் பார்ட் ஒன்னு ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்ல நான் இந்த துணியை வந்து அட்டாச் பண்ண போறேன் இந்த துணியை பண்ண ஃபேப்ரிக்க இது மேல வைங்க வெச்சு உங்களுக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு வெச்சுக்கலாம் அதாவது இந்த இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக் உங்களுக்கு இன்னும் லெந்தியா வேணுனா லெந்தியா வெச்சுக்கலாம் இல்ல எனக்கு கரெக்ட்டா ஆர்ம் ஹோல் வரைக்கும் வேணுனா இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்க எக்ஸாக்ட்டா ஆர்ம் ஹோல் வரைக்கும் நீங்க வெச்சு கட் பண்ணிக்கலாம் ஓகே सो इो आम होल वेटन फेब्रिक आम होल वो ये एक्साटा मुड़ो अद वरी ना कट पड़ के पोरें सो इत वरी पैटर्न फैब्रिक वो इतक पाती नार्मला वो ब्राउन कलर वेणा तरीटा वचिकल इलाटे जस्ट फोल्ड पड़ी वेचल ओके स्लीव्स को ना वेपे वन तेज नेक वो ना इंटरफेसिंग कट पड़ी अदक अटैच पड़े बैलेंस फैब्रिक डबल फोल्ड पड़ूंगा फर्स्ट और फोल्ड पड़ी को सो इतना सिंगल फोल्ड इन वाटी फोल्ड पड़ा सो इतना डबल फोलडू करेक्टा डिले पड़ूंगो इत मेशरमेंट पाती हाफ स्लीव्स आना ना इतक वो थ्री फोर स्लीव्स वे थ्री फोर स्लीव फर्स्ट लेंथ पाती 15 इंचस् प्लस 1 इंच फोलडिंग ना विपे फर्स्ट ना लेंथ मेशर पड़ी करें सो लेंथ वो 16 इंचस एक्साटा देव स्ट्रिच लाइन पाती स्ट्रिच लाइन एं मुड़ो एक्साटा और लाइन वरजुक पिनाडी और लाइन ओके सो अदारी अभी प्ले पड़ी करेक्टा इत स्लीव एं मुड़ो एक्साटा अगर लाइन वरें अदारी अद्काड़ी इन लाइन वरजें ओके वरजे और नल्ला और ईजिया और नल्ला कर्विया वर मादरी इप्ले कनेक्ट पनिकेंगे ओके सो मेल अंदर और कर्व माय वरेनो कर्व माय वंद अद कीड़ा जॉइन आगर माय पातकेंगे सो इतना एक्साक्ट एंड पॉइंट नम्बर स्लीव द अंगरंद और 1.5 इंच विटे इन और लाइन वरंजेंगे ओके सो मेल अंदर एक्साक्टा और 1.5 इंच ला और लाइन वरंजे इतना एप्डी स्ट्रेट पनिकेंगे ओके सो इपो तो इप्पो पातीना स्लीव वंदु इंदे डायरेक्शन ले अप्पडी पोदु सो अदे मादरी नम्ब ड्रॉ पण्णिक्कलाम सो अदुक्कुरिय सीम अलवेंस सो इंदे लेंथ वंदु 16 इंच वर मादरी इदे नम्ब कट पण्णिक्कलाम सो इंगे वंदु सेंटर नॉच पनिकेंगे सो
ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு அழகான சுடிதார் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை வச்சு எப்படி நெக்லைன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு அது பக்கத்தில் ஒரு சின்ன பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் ஹிட் பண்ணுங்கள். ஸோ சி யூ நெக்ஸ்ட் டைம் வித் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். டேக் கேர், பை பை.